அனைவருக்கும் அன்பான வணக்கம். செல்வராமாயண காவியம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தொடர் மூலமாக பார்த்து வருகிறோம். இந்த தொடரில் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து 104வது பாடல் வரை பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் 105வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம் சனகன் காலம் மண்மகள் என்று அக்குழந்தையை சனகன் போற்றி வளர்த்தல் பாடல் எண் 105. மண்மகளே என்று மன்னன் மகிழ்ந்தவளை புகழ்ந்தனே தன்மை என ஒளி வீசும் தாமரையின் இதழ்கள் எனும் மென்மையதன் திரள் எனவே மேனி கொண்ட புதல்வி எனும் உண்மையவள் உயர்வினையும் உணர்ந்து அன்பால் பொதிந்தனே. இதுவே அந்த பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மண்மகளே என்று மன்னன் மகிழ்ந்தவளை புகழ்ந்தனே. தன்னுடைய நிலத்தை உழுகையில் மண்ணில் விளைந்த மகள் என்று சொல்லும் வண்ணம் மண்ணிலிருந்து கண்டெடுத்த அந்த மலர் போன்ற மகளை மண் ஈன்றெடுத்த மகள் என்று பொருள்படும் வண்ணம் மண்மகள் என்று சொல்லி அவளை புகழ்ந்து தானும் மகிழ்ச்சியடைந்தார் சனக மன்னன். தன்மை என ஒளி வீசும் தாமரையின் இதழ்கள் எனும் இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம். தாமரையின் இதழ்கள் குளிர்ச்சியான ஒளியை வீசுவது போல மென்மையதன் திரள் எனவே மேனி கொண்ட புதல்வி எனும் அந்த மகளும் மென்மையே திரண்டெழுந்த மேனி கொண்ட மகள் என்று சொல்லும் வண்ணம் காட்சியளித்தாள். உண்மையவள் உயர்வினையும் உணர்ந்தன்பால் பொதிந்தனே. அங்கனம் காட்சியளித்த அவளது உண்மையான மென்மை மிக்க மேன்மையையும் உணர்ந்த அந்த சனக மன்னன் அவளுக்கு தனது அன்பு அனைத்தையும் கொடுத்து தன் அன்பால் அரவணைத்து பொதிந்து பாதுகாத்து வளர்த்தான். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 106வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.